ஸோ ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும்? நீங்கள் எல்லாருமே வந்து சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போ போலே ஒரு யூஸ்ட் கார் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விதத்தில் வந்து உங்களுக்காக காமிக்க போகிறேன். இந்த வண்டி பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோடைய ஃபேவரேட் ஹியூண்டே பிராண்ட்லேருந்து வர்ணா. பட் இதில் ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலி நம்ம வாங்க போகிற வண்டி. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வாங்க போகிற வண்டி. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில் கூட ஒரு வண்டி வாங்கணுன்ற ஐடியா இருந்தது. அவங்களும் நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர். ஸோ நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க லாஸ்ட் 1 மந்த் தான் அவங்களும் கார் பார்த்துருக்காங்க. பட் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது Cars24. ஸோ Cars24 பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி 3-4 வீடியோ அவங்க பற்றியே போட்டிருக்கோம். பட் ரீசெண்டாக இவங்க புதுசாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு கார் வாங்குற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அவங்களோட ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன பிராண்ட்லேருந்து எந்த வண்டி என்ன மாடல் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற வண்டியெல்லாம் காமிச்சிருவாங்க. அந்த வண்டியில் ஒரு வண்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க. எப்படி இன்றைக்கி நம்ம Cars24 நம்மளுக்காக இந்த ஹியூண்டே பிராண்ட்லேருந்து வர்ணா கொண்டு வந்திருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் புக் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு இந்த வண்டி. ஸோ சரி, நாமளும் வந்து எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் நானும் உங்களுக்காக ஷூட் எடுக்க வந்துட்டேன். அவங்க ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவெல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்காக ஃபுல் ஓவரால் கவர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, இன்னும் டிலே பண்ணாமல் நம்ம முதல்ல இந்த காரோட எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட்லாம் போய் எப்படி கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 வண்டி ஃப்ரெண்ட்ஸ். 2018 நவம்பர், ஸோ இயர் எண்ட் வண்டி தான் இது. சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டி ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா பெட்ரோல். வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1.6 SX வேரியன்ட். மேனுவல் வண்டி தான் இது. ஸோ வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே கண்டிஷன் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் வைஸ் நீங்கள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் வந்து ஒரு அடி ஒரு ஸ்க்ராச் எதுவுமே இல்லை. எல்லாம் க்ளீன் பண்ணி நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஹெட்லைட்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம், எதுவுமே வந்து நம்ம அந்த எல்லோயிஷ் ஆன மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே சைடு வந்தோன்னா நம்ம டயர் ப்ரொஃபைலை பாருங்கள். டயர்ஸ் வந்து எல்லாம் நல்லா தான் இருக்குது. அலாய் வீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டயர் கண்டிஷன் கூட ஓகே தான். எங்கே ஸ்க்ராச் இருக்குது ஏதாச்சும் இருக்கான்னு தான் உங்களுக்காக பார்த்துட்டுருக்கேன். பட் எங்கேயுமே வந்து எனக்கு ஸ்க்ராச் இருக்கிற மாதிரி தெரியல. ஜஸ்ட் மழை இன்றைக்கி பேஞ்சதுனால அவ்வளோதான், கொஞ்சம் அந்த டயர்ஸும் இது கீழே பார்க்கலாம். மழைனால தான் அது, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ டோர் ஹேண்டில்ஸ் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே இந்த வண்டியோட ரியர் எண்ட் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் இல்லை. பிராண்டிங் நீங்கள் பார்த்துக்கோங்க, SX வேரியன்ட் 1.6 ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ பூட் கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். சொல்ல வண்டியோட கவர் இருக்குது, மற்றபடி எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே உள்ள நீங்கள் வந்து ஸ்பேர் டயர் கூட பார்க்கலாம். ஸோ சீட்டு மட்டும் பின்னாடி பண்ணிக்கிறேன். ஸோ இன்டீரியரோட லுக் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து நல்லா வாஷ் எல்லாம் பண்ணி பாலிஷ்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேட்ஸ் கூட பார்க்கலாம், ரொம்ப க்ளீனாக இருக்குது. க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது வண்டி. எங்கேயுமே வந்து டோர்ஸில் எல்லாம் பட்டன்ஸ் எல்லாமே, அந்த பட்டனில் பிரிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஏன்னா 2 வருஷம் தான் ஆகுது வண்டி. ஸோ அதனால் அவ்வளோ கூட வேரன் டயர் இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு A to Z காமிச்சிடுறேன். நம்மளுக்கு Cars24 எந்த மாதிரியான வண்டி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்ட்டு சொல்லி நம்ம சீட் கவரோட கண்டிஷன் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே வந்து எதுவும் வேரன் டயர் இல்லை. அப்புறம் ஒன் ஆஃப் த டாப் எண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் கூட இருக்குது. ஸோ நம்ம ஏசி இந்த வண்டியில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு லோவில் இருக்குது. கூலிங் கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்குது. நம்ம வண்டி பத்தி எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். டெஸ்ட் டிரைவ் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரோ கிட்ட வந்து கொஞ்சம் Cars24 பத்தி எல்லாம் கேட்டுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கு? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. எங்கே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கும் ப்ரோ. உங்க நேம் என்ன? எட்வின் ப்ரோ. ஸோ Cars24 பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு நம்ம Cars24 வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து இதில் விற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து கஸ்டமரே இதில் வாங்கிக்கலாம், அந்த பெனிஃபிட்டை நம்ம கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக சென்னையில் வந்து நிறைய இடத்துல நம்ம தொடங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது, UAE-ல இருக்குது நமக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா. ஆமாம், இது மேலே ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போக போகுது. ஓகே, அதனால் அதனால் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும், கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக நம்மளும் வந்து நிறைய Cars24 பற்றி எல்லாம் கமர்ஷியல்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி ப்ரோ, Cars24 ஆப் கூட இருக்கு இல்லையா? ஆமாம் ப்ரோ, நமக்கு தனியாக பார்த்தீங்கன்னா Cars24 ஆப் இருக்குது, இல்லைனா நமக்கு வெப்சைட்டும் இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஆப்லேயே வந்து என்னென்ன நம்ம பண்ணலாம் ப்ரோ? Cars24 ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம யூஸராக ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மொபைல் நம்பர் எல்லாம் மெயில் அடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் இருக்குது, நீங்கள் உங்கள் டைப்புக்கு, உங்கள் ப்ரைஸ்க்கு, உங்கள் ப்ராண்டுக்கு, மாடலுக்கு எது வேணுமோ எல்லாமே ஃபில்டர் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். எல்லாரோட ஆப்ஷனும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ ப்ரோ நம்ம மெயின் கொஸ்டின் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து, ஏன்னா நம்ம ஒரு 2 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 வீடியோ காமிச்சிருக்கோம். யூஸ் கார் ஷோரூமில் வாங்குறதுக்கும் Cars24 வாங்குறதுக்கும் என்ன பெனிஃபிட் ப்ரோ இருக்கும்?
நீங்கள் மற்ற ஏதாவது ஒரு டீலர்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க வாங்குறதோட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கார் எந்த இது வந்தாலும் அவங்க கண்டிப்பாக அவங்க பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 days வந்து பை பேக் பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வாங்கிட்டு சப்போஸ் உங்களுக்கு கார் கம்ஃபர்டபுளாக இல்லை, என்ன ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் 100% வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். 100% ரீ ஆமாம் 100% ரீஃபண்ட் ஆகிடும். இது எவ்வளோ நாள் ப்ரோ? 7 days. அதுவும் நீங்கள் தனியாக வந்து வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆப்பிலாம் வெப்சைட்லேயே வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது அதுக்கும் நீங்கள் எதுவும் அலையிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் அதில் ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்தாலே டேரெக்டாக வந்து நம்மளுங்க பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. 100% ரீஃபண்டும் வந்துடும் உங்களுக்கு, பிரச்சனை இருக்காது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ, நம்ம Cars24 வண்டி கண்டிஷன் பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நமக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 140 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் ஓனர்கிட்ட நம்ம காரை வாங்குறாங்க அப்படின்னாலே 140 செக் பாயிண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. அதனால டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா காரோட இன்டீரியரு, எக்ஸ்டீரியரு, இன்ஜின்னு, டிரான்ஸ்மிஷனு, பிரேக் சிஸ்டம், அது இல்லாமல் நம்ம பெயிண்ட்டு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டயரோட லைஃப் எல்லாமே ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு அது டீட்டெயில் ரிப்போர்ட்டும் வந்து டேரெக்டாக கஸ்டமருக்கே கொடுக்குறாங்க. மற்றதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம டேரெக்டாக இது ஆப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயிலோட ரிப்போர்ட். இது உங்கள் நீங்கள் ஒரு வெஹிக்கல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து நமக்கு உங்கள் ஆப்பிலே கிடைக்கும். இந்த 140 செக் பாயிண்ட்ஸோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் தான். அது பெனிஃபிட். ஆமாம். ஸோ ஒரு ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோடு நீங்கள் வந்து வண்டி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரைட் நவு நம்ம இந்த 2018 இயரோட வர்ணாவோட டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டுறதுக்கே ப்ரோ, ஓட்டுறதுக்கே வந்து ரொம்ப சூப்பர் ஃபீல், கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆமாம், ஸ்மூத்தாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. பிரேக்கிங் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே டாப் நாச்சில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பிராண்ட் நியூ வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குது. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கு. அவ்வளோ நல்லா ஒரு வண்டி கூட நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எனக்கு அந்த 7 days பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள் ப்ரோ. 7 days பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் ப்ரோ. என்னன்னா நீங்கள் அந்த 7 days நீங்கள் ஓட்டுறீங்க, கார் ட்ரைவ் பண்ணி பார்ப்பீங்க கண்டிப்பாக. அது வந்து 500 kilometer இருக்கணும் நீங்கள். ஓகே, அந்த 7 days நீங்கள் ஓட்டுறது மட்டும். அது மட்டும் இருந்தாலும் நீங்கள் வேறு எதுவும் கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. மற்றபடி நம்ம நார்மலாக வந்து கார் எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, மற்றபடி அந்த எதுவும் டேமேஜ் எங்கேயும் நடக்கக்கூடாது. கார் எப்படி உங்களுக்கு டெலிவரி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இருக்கும், அதே கண்டிஷனில் அதே மாதிரி இருக்கும். மற்றபடி 500 kilometer நீங்கள் ஓட்டினாலே போதும், நீங்கள் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிங்க உங்களுக்கு சப்போஸ் கன்வீனியன்ட்டாக இல்லைன்னு சொல்லுங்கள் பட்சத்தில். வெரி நைஸ். நம்ம கிட்டே எந்த மாதிரியான வண்டிஸ் எல்லாமே ஆப்பில் இருக்குது ப்ரோ? எவ்வளோ கலெக்ஷன் லைக் எல்லாமே கிடச்சிருமா உங்களுக்கு? என்ன வண்டி பார்க்குற மாதிரி வெரைட்டி இருக்குது ப்ரோ? இருக்கிற எல்லாமே இருக்குது நமக்கு. நார்மல் நமக்கு மாடத்துலேருந்து ஆடி வரைக்கும் எல்லாமே அவைலபிள். ஓ நைஸ். லக்ஸுரிஸ் கூட எல்லாமே இருக்குது? எல்லாமே இருக்குது ப்ரோ. எல்லாமே வந்து நம்ம டைரக்டாவும் போய் வாங்க முடியாது, எல்லாமே ஆப்லேயே இருக்கு விசிபிளா உங்களுக்கு. உங்களுக்கு உங்க பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாமே ஆப்லேயே சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அப்புறம் இது ப்ரோ, நம்ம வண்டி இப்போ வந்து புக் பண்றோம். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம ஷெட்யூல் பண்ற மாதிரி நேரத்துக்கு நம்ம வருமா? கண்டிப்பா ப்ரோ. நீங்க ஆப்ல வந்து புக் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு இப்போ 2 options கொடுக்குறாங்க ப்ரோ. ஓகே. என்னன்னா நமக்கு ஹோம் டெஸ்ட் டிரைவும் இருக்கு, இல்லைன்னா நீங்களே டைரக்டா வந்து நம்ம யார்டு, அதான் கார் எங்க இருக்கோ நீங்க அந்த Cars24 யார்டுக்கு வந்து நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கலாம். டேட்டும் சரி டைமும் சரி, ஸ்டார்ட் எல்லாமே உங்களுக்கு அதிலே காட்டும். அதே மாதிரி அட்ரஸும் நீங்கள் அதிலே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ப்ரோ இருக்குது? 36,000 ஓடி இருக்கு. 36,000 ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி தான் இது. ஓகே. அதனால நீங்கள் டைரக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். நமக்கு இது இந்த டீலர்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக அப்படி கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதே நீங்கள் ஆப்லேயே எல்லாமே ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஆப்லேயே எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நமக்கு Cars24 பொறுத்த வரைக்கும் ஹிடன் ஃபீச்சர்ஸ், அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் அது மாதிரி நமக்கு எதுவுமே கிடையாது ப்ரோ. ஓகே. எல்லாமே ஓப்பனாக வந்து கஸ்டமர் இதுவே கொடுக்குறோம், எல்லாமே ஆப்பில் கொடுத்துட்றோம். கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எப்படி ப்ரோ? நேம் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ இந்த 7 days வந்து பை பேக் பாலிசி இருக்குல்ல ப்ரோ. ஓகே. அதனால ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு கார் நம்ம டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 7 days வரைக்கும் ப்ராசஸ் அப்படியே தான் ப்ரோ இருக்கும். ஓகே. சப்போஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணல, உங்கள் கார் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 7th day, 8th day தான் ப்ரோ உங்களுக்கு அந்த ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர் வந்து இனிஷியேட் ஆகும். ஓகே. இனிஷியேட் ஆகிறதுக்கும் நீங்கள் யாருமே கனெக்ட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக அதுவே நடக்கும். உங்களுக்கு 60-75 days எடுக்கும். ஓகே. எடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஹேசல் ஃப்ரீயான ஒரு ப்ராசஸ். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது தனியாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, டேரெக்டாக வந்து நாங்களே முடிச்சு கொடுத்துருவோம் ப்ரோ. அதே மாதிரி இன்சூரன்ஸ்க்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ப்ரோ, இன்சூரன்ஸும் நம்மளே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. அது ஓகே. ஆமாம், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அது ஃப்ரீ தான் ப்ரோ உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு நாங்களே போட்டு கொடுத்துருவோம். அப்படி இருந்தால் நமக்கு நேமாக மாற்றிடுவோம் ப்ரோ, பிரச்சனை கிடையாது. யூஸ்வலாக மார்க்கெட் ப்ரைஸுக்கும் Cars24 இருக்கிற ப்ரைஸ்க்கும் எப்படி ப்ரோ? ஆக்சுவலாக இது நம்ம கார் ப்ரைஸ்னு வரப்போகுது, நம்ம என்ன செகண்ட் ஹேண்ட் கார் வந்து இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஷாக் ஆக தேவையில்லை Cars24 பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கார் கண்டிஷனு குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் ப்ரோ. அதனால் வந்து மற்ற பிராண்டோட நீங்கள் செக் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து திருப்தி இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு கார் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து பிராண்ட் நியூ மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டோட கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தான் ப்ரோ. ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ்க்கும் உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், உள்ள இன்டீரியர் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க.
டாப் நாச் கண்டிஷன்ஸில் இருக்க வண்டி ப்ரோ. இப்போ நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு நம்ம ஆப்பில் போய் எல்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேரண்டி ஏதாச்சும் வண்டி இருக்கா ப்ரோ? கேரண்டி கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 7 days பைபேக் பாலிசி இருக்குது. ஓகே, சப்போஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு அந்த 7 days தாண்டிடுச்சு, அந்த டைமில் வந்து நீங்கள் அதுக்கு அந்த பயப்பட தேவையில்லை. ஓகே, Cars24 வந்து நமக்கு 6 months வாரண்டி, நம்மளே சர்வீஸ் வாரண்டி எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். ஓ நைஸ். அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்காது ப்ரோ. இப்போ நீங்கள் சப்போஸ் அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளே பிக்கப் பண்ணிக்கலாம். காரை பிக்கப் பண்ணி வந்துட்டு நம்ம சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்து டெலிவரியே கொடுத்துருவாங்க, ஹோம் டெலிவரி கொடுப்பாங்க. ஃபைன் ஃபைன். ஸோ கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எழுதுவீங்க இந்த மாதிரி நம்ம வண்டி வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. பட் நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி Cars24 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்க போகிறது இல்லை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் பேமெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கிறங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே கேஷ்லெஸ் தான் ப்ரோ. ஓகே, கேஷ் எதுவுமே கிடையாது. அதுலேயும் வந்து 2 options இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் செல்ஃபாக வந்து மற்ற கேஷ் நீங்கள் பே பண்ணலாம். ஓகே, வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது ப்ரோ. ஓகே, ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி நம்ம ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம Cars24 வந்து நம்ம ஃபினான்ஸ் பண்ணி தராங்க. ஓகே, நீங்கள் அதுக்கும் வெளியே எங்கேயும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நைஸ். அதே மாதிரி நம்ம Cars24 பண்ணி தராங்க. அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் கேஷாக பே பண்ண போகிறீங்க அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லிங்க் தான். லிங்க் இல்லைன்னா நீங்கள் ஆப்லேயே புக் பண்ணியிருப்பீங்களா, ஆப் இல்லை வெப்சைட்ல புக் பண்ணியிருப்பீங்க, அதுலேயே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம ஃபினான்ஸுக்கு என்னென்ன தேவைன்னா அதுவும் சிம்பிள் தான், பெருசாக எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேன் கார்டு, 6 months ஸ்டேட்மெண்ட் வேணும். லாஸ்ட் 6 months ஸ்டேட்மெண்ட்டு. சப்போஸ் வந்து ஆதார் வந்து வேறு ஏதாவது அட்ரஸ் இருக்குது, வெளியூர் அட்ரஸ் இருக்குன்னா லோக்கல் ப்ரூஃப் ஏதாவது வேணும் ப்ரோ. அவ்வளோதான், சிம்பிள். ஃபைனான்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ? ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 hours தான் ப்ரோ ப்ராசஸ் அப்ரூவ் ஆகும். ஓகே, பெரிய ரொம்ப லாங் டிலே ப்ராசஸ் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே நம்ம டேரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அப்ரூவ்மெண்ட் அப்ரூவ் ஆகும்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ரிமைனிங் மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைலை பொறுத்த மாதிரி நமக்கு 0 down payment இருக்குது ப்ரோ ஆப்ஷன். 0 down payment? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஸோ எடுத்தோன்னே நம்ம இஎம்ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி? ஆமாம் ஆமாம், நீங்கள் ஸ்டார்டிங் எதுவும் டவுன் பேமெண்ட்டே பே பண்ண வேண்டியது இருக்காது. 0 down payment இருக்கும். அது நம்ம ப்ரொஃபைல் நம்ம ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ப்ரொஃபைல் பொறுத்தவரை உங்களுக்கு 0 down payment அப்ரூவ் ஆகும் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. நம்ம டெலிவரி ஃபார்மாலிட்டி எப்படி ப்ரோ இருக்கும்? ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபினான்ஸோ இல்லை பேமெண்ட்டோ எந்த சூஸ் பண்ணாலும் நீங்கள் பேமெண்ட் ஃபுல்லாக முடிய போகுது. ஃபுல்லாக 0 ஆனதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து டெலிவரி ப்ராசஸ் வந்து ஒன்றுமே இல்லை ப்ரோ. நம்ம சைடில் வந்து டெலிவரி ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, ஜஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாம் மட்டும் ஃபில் பண்ணிவிடுவோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுவும் உங்கள் ப்ரிஃபர் டைம் தான், எப்போ உங்கள் டெலிவரி வேணும், ஏன்னா மேக்ஸிமம் நல்ல நேரம்லாம் பார்ப்பாங்க. ஆமாம், டெலிவரி கண்டிப்பாக. அதனால் அந்த டைம் டெலிவரி டைம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் 2 options இருக்குது ப்ரோ. நீங்களும் யாருக்கு வந்து எடுத்துக்கலாம், அப்படிங்கன்னா நம்மளே ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் ப்ரோ. டெலிவரி டெலிவரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வண்டியோட வந்து க்ளீன்னஸ்ஸு ப்ளஸ் வந்து பாலிஷிங்லாம் போட்டு தருவாங்க ப்ரோ. ஓகே, போட்டு வந்து நமக்கு நம்ம நார்மலாக புது வெஹிக்கல் எடுக்கிற மாதிரி ரிப்பன் கட்டி வரும் ப்ரோ டெலிவரி பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு இன்ஷார்ட் சொல்ல போனால் நம்ம நிறைய பேர் வந்து ஒரு பிராண்ட் நியூ ஷோரூம் போய் எடுக்க முடியாது, இல்லைன்னா கூட Cars24 வாங்கினா நம்மளுக்கு அதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ மாதிரி தான் ப்ரோ இருக்கும். நம்ப மாட்டீங்க, பிராண்ட் நியூ மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாம் ப்ராசஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்ம ஃப்ரெண்டுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வீட்டில் கூட இந்த வண்டி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த வண்டி வந்து இன்றைக்கி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 6th day ஃப்ரெண்ட்ஸ். 6th day அவங்க இந்த வண்டி வந்து கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்மால் ஹேஷ்பேக் இருந்துருக்குது. ஸோ இப்போ உடனே வந்து மேனுவல் மாறினதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி மேனுவல் இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்கே போகலான்னு சொல்லி இன்னொரு வண்டி புக் பண்ணி இந்த வண்டி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ Cars24 இந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னு பாருங்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பேர்டன் இல்லாமல் அவங்களும் இந்த வண்டி இப்போ வந்து சேல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இஷ்டப்படி என்ன வண்டி அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுதோ அது எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இனி உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி Cars24 ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வண்டியை புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.